இன்றைய தலைப்பு சிறுநீர நோய்களுக்கு உணவு முறையை வந்து பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாமே நீங்கள் பேசக்கூடிய பற்றி உடலை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் வந்து எப்படி நாங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா சிறுநீரக நோய்களுக்கு முக்கியமாக எந்த உணவு கொடுக்கலாம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது தமிழகத்தில். ஒரு நாலு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அஞ்சாவது நண்பர் வருவார், என்னப்பா பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நண்பர்கள் கூட்டம் சொல்லுவோம், சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னா என்னென்னா சப்புன்னு மேட்டரை அது ஒன்றும் இல்லைன்றது இந்த சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்ற இது நடைமுறையில் நம்மளுடைய சிந்தனைக்கு மிகப்பெரிய ஒரு எட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா சுரக்காய் சாப்பிட்டோம்னா உடலில் உப்பு சத்தே குறைஞ்சிரும், உப்பு சத்தே உடம்புல இருக்காது, அதனால தான் சுரக்காய்க்கு உப்பு இல்லை சப்புன்னு ஆக்கிரும் அப்படின்றது தான் இந்த பழமொழியுடைய அர்த்தம். இந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து என்ன மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னா, பொதுவாக காலையில் நமக்கு டீ குடிக்கிற பழக்கங்கள் இருக்குது, அந்த அதுக்கு பதிலாக வந்து காலையில் ஈவினிங் மாலை நேரங்களில் வந்து சுரக்காய் வந்து சூப்பு வச்சு குடிக்கலாம். ஒரு பொடிசு பொடிசாக நறுக்கி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. மிளகுத்தூள் உப்பு, உப்பு எப்படி சார் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படின்ற இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும். உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உப்பு சத்து வந்து சிறுநீரகத்துக்கு எடுத்துக்கும், தன்னுடைய போதுமான அளவிற்கு ஒரு 75% உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சூப்பை காலையில் ஈவினிங் வந்து இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது டீக்கு பதிலாக இந்த உணவுகளை வந்து பழக்கப்படுத்திக்கலாம். பொதுவாக எந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த உணவே முழுமையாக சரியாயிருமா அப்படின்றது தீர்மானிக்கக்கூடாது. உடம்பு தான் நோயை தீர்மானிக்கணும், உடம்பு தான் நோயை குணப்படுத்தணும், அதன் அடிப்படையில் செயல்படும் போது தான் முழுமையான நம்பி. அதனால தான் நம்ம வந்து எல்லா தலைப்பிலும் பேசும்போது அதிகமாக பல உணவுகள் எளிமையான உணவு மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருப்பேன். சில உணவுகள் எல்லா உணவுமே இறைவன் நமக்காக படைக்கப்படும் போது இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு நிறையா பேருக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்கும். எதை சாப்பிட்டாலுமே பசித்து சாப்பிடக்கூடிய வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஏன் இந்த மாதிரி டீக்கு பதில் அப்படின்னா இந்த மாதிரியும் குடிக்கலாம், இல்லை அப்படின்னா காலையில் இன்னும் ஒரு ஒரு 1 hour 2 hours கழிச்சு கூட இன்னும் ஒரு ஒரு டம்ளர் உணவாகவே நீங்கள் சூப்பை மாற்றிக்கலாம் காலை உணவுக்கு. அது மாதிரி மதியம் பசித்து கொஞ்சம் நார்மலான ஃபுட்டு, அதே மாதிரி மதியம் ஈவினிங் டைம் டீ காஃபிக்கு பதில் இந்த சுரக்காய், ஈவினிங் டைமில் நைட்டு உணவுகளை வந்து பல உணவுகளை முக்கியமாக புளிப்பு இல்லாத உணவுகளை வந்து மாற்றிக்கலாம். இந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சிகிச்சை முறை இயற்கை மருத்துவ முறைகளில் வந்து அக்குப்பஞ்சரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அக்குப்பஞ்சரில் வந்து இந்த உறுப்புடைய இயக்கம் பாதிப்படையும் போது அந்த உறுப்புடைய வெளிப்பாடு தான் நோயை வெளிப்படுத்துகின்றது அறிகுறிகள்லாம். ஸோ சிறுநீரக பிரச்சனை அப்படின்னா சிறுநீரகம் மட்டுமே அங்கே காரணமாக இருக்காது, உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்பும் இணைந்து செயல்படும் போது ஏதாவது ஒரு உறுப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் இன்னொரு உறுப்பில் ஏற்படும், அந்த உறுப்பில் ஏற்படும் மாற்றம் இன்னொரு உறுப்பை பாதிக்கும். அப்போ ஏதோ ஒரு உறுப்புடைய பாதிப்பு அப்படின்றது ஒட்டுமொத்த உடம்பையும் பாதிக்க ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான இயக்க உறுப்புகளையும் சீர்படுத்துகிறது தான் இந்த அக்குப்பஞ்சர். அந்த முறையில் இந்த சிகிச்சை முறையோட இந்த உணவு பழக்கத்தை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்.